அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா ஒஸ் சலாத் ஒஸ்லாம் ஆலா ரசூல் இல்லா அம்மா பேக் உடும்பு இறைச்சி சாப்பிடலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்த வரையில் எல்லா உலமாக்களுமே உடும்பு இறைச்சி ஹலாலானது என்ற கருத்தையே முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் அதாவது ஹாலிது முனுல் வலித் ஹதையல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்களுக்கு ஒரு பொறித்த உடும்பு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அதை சாப்பிடுவதற்காக நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய கையை கொண்டு சென்ற போது அது உடும்பு இறைச்சி என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதும் தன்னுடைய கையை பின்னால் எழுத்து கொண்டார்கள் இப்போது ஹாலிது அலி அவர்கள் கேட்டார்கள் யாரோ சூழல்லா இது ஹராமானதா என்று அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இல்லை இது ஹலாலானது என்று சொன்னபோது காலி திரளியல்லானவர்கள் அதை சாப்பிட்டார்கள் இப்போ நபில் நாயிம் சுல்லு அலைவசல்லம் அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் அதை சாப்பிட விரும்பவில்லை என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே பொதுவாக உடும்பு இறைச்சி ஹலாலானது என்பதுதான் உலமாக்களுடைய நிலைப்பாடாகும் அதைத்தான் இந்த ஹதீஸும் நமக்கு வலியுறுத்துகிறது ஒல்லாகுச்சால ஆலம்